இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. நிறைய நபர்கள் நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்துட்டோம்னா நம்ம சுவாமியுடைய வரலாறுகள் நம்ம கேட்டிருப்போம். மூதாதையர்களுடைய சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். பாப்பா பாப்பா சரித்திரத்தை படிக்கும்போது எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத யோசிப்போம். திருவார்க்கும் செய் தர்மம் கைகூட்டும். நம்ம செய்யக்கூடிய தர்மம் நம்ம கைகூட்டும். நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம என்ன நம்மளால் முடியுமோ அதை செய்தால் இறைவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வாராம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது பிறருக்கு ஒரு நன்மை புரியக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை நம்ம வச்சுருக்கோம். பூஜை புனஸ்காரங்கள் ஒரு பூஜை பண்ணுறது வைங்களேன் மாலை வாங்குவேன். அந்த மாலையில் பாருங்கள் அந்த நார் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு பலன், பூ செடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு பலன், அதை கொண்டு வந்து மார்க்கெட்டில் கொடுக்குறவங்களுக்கு பலன், அந்த மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்குகிறோம் அதை வாங்குகிற கடைக்காரங்களுக்கு பலன். இதெல்லாம் சேர்ந்து நம்ம கடையில் வாங்கி அதை கட்டி விற்கிறாங்க அவங்களுக்கு பலன், சுவாமிக்கு போடுறோம் அந்த போட்டதுக்கப்புறம் உண்டான பலனும் நமக்கு வருது. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஹோமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திரவியங்களும் நீங்கள் பூஜை புனஸ்காரங்களை பற்றி நம்ம சொல்கிறோம். அரிசி இல்லாத நம்ம வந்து ஹோமம் இருக்கா? கலசத்துக்கு அடியில் அரிசி வச்சு தானே நம்ம பூஜை பண்ணுறோம், நெல் வச்சு தானே பூஜை பண்ணுறோம் இல்லையா? இறைவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் நைவேத்தியம் பார்த்துட்டோம்னா சர்க்கரை பொங்கல், அது வெண்பொங்கல், அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் பார்த்துட்டோம்னா இந்த பூமியில் விளையக்கூடிய பொருட்களை வைத்து தான் நம்ம நைவேத்தியம் செய்யறோம். அப்போ அத்துணை விசேஷம் வாய்ந்தது. பார்த்துட்டிங்கன்னா கோலம் போடுறது கூட அரிசி மாவு பொடியில் போடுவோம். சரி, இன்னைக்கு இந்த குட்டி ஸ்டோரின்னு சொல்லி இது எதுக்கு சார் சொல்கிறேன்? நம்ம நினச்சின்னு இருப்போம் பெரிய பெரிய அன்னதானம் பெரிய பெரிய அளவுக்கு நம்ம போட்டால் தான் நம்ம பெரியது. இல்லை, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி கோதாவரியில் இருக்கக்கூடியவங்க இருந்தவங்க டொக்க சீத்தம்மா ஆந்திர பிரதேஷில் பிறந்தவர்கள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த டொக்க சீத்தம்மா பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தனக்குண்டான அந்த காசை வைத்து அவர்கள் அந்த காலத்திலேயே எவர் ஒருவரும் பசி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்துணை பேருக்கும் சாப்பாடு போடுவாங்க. இது அந்த அம்மாட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். யாரும் பட்னியால் வாடக்கூடாது. அரசாங்கம் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அது ஏற்றுக்கவே இல்லையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். யாராவது பசியில் பக்கத்துலேயே அந்த போட்டில் வந்து அங்கேருந்து கத்துவாங்களாம் பசிக்குது அப்படின்னு நள்ளிரவில் சொன்னால் கூட உடனே சமைத்து தருவாங்களாமா 24 மணி நேரம். எனக்கு தெரிஞ்சது சமைத்து தரவிறது அன்னபூர்ணியாக இருந்து அத்துணை பேருக்கும் அன்னதானம் விட்டுருக்காங்க. இன்னைக்கும் அவர்களுடைய தலைமுறை இதை செய்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் அரசாங்கமே அவங்களுக்கு பாராட்டுதல் தெரிவிக்கிறதுக்காக ஒரு தடவை கூப்பிட்டுருந்தாங்க. நான் வரமாட்டேன், இதெல்லாம் பாராட்டுதுக்குண்டான விஷயம் என்று எடுக்காது, என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சாங்களாம். அங்கே இருக்கிற அப்பத்தில் இருக்கிற கலெக்டர் வந்து, ஐயோ உங்களை வந்து கூட்டிட்டு வரலன்னா என்ன பெரிய தண்டனை கொடுத்துருவா, அட்லீஸ்ட் உங்களை ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய ஃபோட்டோவுக்கு அந்த ஃபோட்டோவுக்கு பரிசு கொடுத்தாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பெண்மணி அன்னபூர்ணியாக இருந்து அத்துணை பேருக்கும் அன்னதானங்கள் செய்வது. ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நேரம் கூட பசி இல்லாமல் தன் கண் முன்னாடி யாரும் இருக்கக்கூடாது. பசி என்ற வார்த்தை காதில் நான் கேட்கவே கூடாது என்று அந்த பெண்மணி இருந்திருக்காங்களா. இந்த மாதிரி நிறைய பேர் தான தர்மம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க சுற்றி இருக்கக்கூடிய பிராணிகள் அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு பார்த்துட்டோம்னா சாப்பாடு வச்சுட்டு தான் போவாங்க. இந்த மாதிரி நாமும் இந்த தேசத்திற்காக எடுத்து செய்வோம். நிச்சயமாக திருவார்க்கும் செய் தர்மங்கிறே அந்த தர்மம் நமக்கு கை கூட்டுங்கிற ஒரு அற்புதமான இந்த குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு டொக்க சீத்தம்மா அவர்களை பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் கூகுள் பண்ணி பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பெண்மணி. இந்த மாதிரி நம்மளும் அன்னபூர்ணியாக நம்மளால முடிஞ்ச உதவி சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் செய்து பார்ப்போம். அது நம்ம குழந்தைகளுக்கு நல்லதாக வந்து சேரும்னு